हलो गाइस वेलकम टू दीप सिनो चैनल नम्म इन्नैक्कु उंगलोड फेस्ल इरुक्क स्किन्न वंदुट्टु एप्पडी हेल्थी आगुम उंगलोड स्किन्न एप्पडी इम्प्रूव पण्रदु अप्पडिंगिरदुक्कान वीडियो दान इदु ना उंगलुक्कु ओरु आरु टिप्स सोल्ल पोरेन इदु नींगा कंडिप्पा फॉलो पण्णींगना उंगलोड फेस्ल इरुक्क स्किन्न वंदुट्टु रोम्बवे हेल्थिया इरुक्कु इप्पो वांगा फर्स्ट एन्ना मेथड्नु पार्क्कलाम फर्स्ट वंदुट्टु वाटर दान वाटर वंदुट्टु नींगा नरैया कुडिक्कणुम अट्लीस्ट 1 डेक்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க இப்போ நம்ம பாருங்க நான் சொல்றது கேட்டிங்கனா நீங்க ஷாக்கே ஆயிடுவீங்க ஒரு நாளைக்கு நம்ம உடம்பல இருந்து எவ்வளவு லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்துட்டு வெளியேறுதுன்னு நீங்க வந்துட்டு மூச்சு விடுறீங்க இல்லையா அதுலயே வந்து 0.4 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து உங்க உடம்பல இருந்து வெளியேறுது அடுத்து யூரின் போறதனால அதனாலயே வந்து 1.6 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்துட்டு வெளியேறுது அடுத்து ஸ்வெட் ஆகுறல நமக்கு நார்மலா அந்த ஸ்வெட்டிங்க்கு வந்துட்டு 0.6 லிட்டர் ஆஃப் வாட்டர் வெளியேறுது சோ டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கனா இதுவே 2.6 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து உங்க உடம்பல இருந்து ডেইলি வெளியேறுது. ஆனா நீங்க இன்டேக் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கூட கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 கிளாஸ் குடிப்பீங்க. அடுத்து அதே மாதிரி மூணு வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் 1 கிளாஸ்னா அட்லீஸ்ட் 1 டேக்கு நீங்க 1 லிட்டர் கூட குடிக்கல. ஆனா நம்ம உடம்புக்கு 2.6 லிட்டர் வந்துட்டு வெளியேறும் போது 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா தேவைப்படும். அத புரிஞ்சுக்க மாட்டீங்க. இனிமேலாவது நீங்க 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்துட்டு குடிங்க. ஏன்னா அப்பதான் இதுலயே 2.6 லிட்டர்ஸ் போனுச்சுனா பேலன்ஸ் நமக்கு 0.4 லிட்டர் ஆஃப் வாட்டர் தான் உடம்புல இருக்கும் அது கூட இல்லாம நீங்க தண்ணி குடிக்காம இருந்தீங்கனா உங்க உடம்புல வந்துட்டு நீர்ச்சத்து கம்மியாகி உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சோ அத அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லனா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு 3 லிட்டர் கேன் வாங்கி 1 டேல அத ஃபில் பண்ணி வெச்சிட்டு இன்னைக்குள்ள அத குடிச்சு முடிக்கணும் அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத குடிச்சு முடிங்க இல்ல நீங்க ஸ்கூல் காலேஜ்லாம் போற மாதிரி இருந்தது அப்படினா இந்த 1 லிட்டர் கேன் 3 டைமா ஸ்ப்ளிட் பண்ணி அது வந்துட்டு 1 டேக்கு எப்படி பிளான் பண்ணி 3 லிட்டர் குடிக்கிறது அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படினா நீங்க நிறைய காஸ்மெடிக் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாம சீரம் வாங்கி யூஸ் பண்ணுங்க சீரம் போட்டிங்கனாலே உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சீரம் வந்துட்டு காஸ்ட்லியா தான் இருக்கும் ஏனா 15 ml ஐ திங்க் 300 समथिंग இது மாதிரி வந்துரும் நிறைய பிராண்ட்ல வந்துட்டு சீரம் இருக்கு நீங்க சீரம் யூஸ் பண்ணுங்க மத்த ப்ராடக்ட்க்கு சீரம் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா சீரம் மட்டும்தான் நம்ம ஃபேஸில் இருக்க பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா க்ளோவாக வச்சுக்க யூஸ் ஆகும் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அதில் வந்துட்டு ஒரு 2-3 டாப்ஸ் தான் எடுப்பீங்க ஃபுல்லாலாம் எடுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி நைட்டு தூங்குனீங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரீசன் மெயினான விஷயம் இது தான் உங்களோட கையை வந்து கண்ணத்துலேயோ ஃபுல்லாக ஃபேஸ்லேயோ டச் பண்ணவே பண்ணாதீங்க ஐ திங்க் நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபேஸில் தான் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கை வந்துட்டு எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்துருப்போம் வச்சுருப்போம் கை வந்துட்டு டஸ்ட்டாக இருக்கும் அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து உடனே கண்ணத்துலேயோ கையில் எப்படிலாம் வச்சுட்டோம் அங்கேயும் நம்ம வந்துட்டு வச்சோம்னா அதனால் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் கண்ணை வந்துட்டு லைட்டாக இச்சிங்காக இருந்தால் கூட ஃபுல்லாக போட்டு ரப் பண்ணி கையில் வச்சு சொரியவே சொரியாதீங்க ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒரு சிங்கிள் ஹேண்டு மட்டும் எடுத்து ஜஸ்ட் அந்த உங்களுக்கு வந்துட்டு இச்சிங் இருக்கிற இடத்துல இப்படி தொட்டு எடுத்தீங்கனாலே போதும் அது சரியாயிடும் அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க ஏன்னா ரிமூவ் பண்ணலை அப்படின்னா அது உங்களோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம மேக்கப்பில் அழகாக இருக்கோம் நம்ம அப்படியே தூங்கி எழுந்திரிச்சோம் மார்னிங்கும் அழகாக இருப்போம் அப்படின்லாம் நினச்சிட்டுலாம் நீங்கள் தூங்கவே தூங்காதீங்க ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் இருக்குது இல்லை அட்லீஸ்ட் கோகோனட் ஆயிலே போதும் கோகோனட் ஆயிலே ஒரு காட்டனில் வச்சு லைட்டாக தொட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது 2 டைம்க்கு மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நீங்கள் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு
2 or 3 times மேலே சோப் போட்டு உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு 2 times மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு அடுத்து என்னான்னு கடைசி என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக பாசிட்டிவ் மைண்டு அண்ட் லோ ஸ்ட்ரெஸ்ஸு இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ் மைண்டுக்கு போகவே போகாதீங்க. நல்லா எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்புறம் எந்த விஷயத்துலையுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இப்படி இருந்தீங்கனாலே நார்மலாக உங்களோட ஸ்கின்னும் சரி உங்களோட ஹெல்த்தும் சரி ரொம்பவே வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு 6 methods வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு எப்படி நல்லா இம்ப்ரூவும் ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுங்கிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.